ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. மனோஜ் வைபவ் ஜெம்ஸ் என் ஜுவல்லர்ஸ் லிமிடெட் ஐபிஓ செப்டம்பர் 22 ஃப்ரைடே அன்னைக்கு ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி ரீட்டெயில் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனி தான். ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானாவில் இருக்காங்க. சவுத் இந்தியா பேஸ்டு கம்பெனி. 13 ஷோரூம்ஸ் வச்சுருக்காங்க. அதில் 2 வந்து ஃப்ரான்ச்சைசி ஷோரூம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டயர் 2, டயர் 3 சிட்டிஸில் இருக்காங்க. அதாவது 8 டவுன்லையும் 2 சிட்டிஸ்லையும் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வைபவ் ஜுவல்லர்ஸ் அப்படின்ற பிராண்ட் நேமில் இயங்கிட்டு வர்றாங்க ஆந்திர பிரதேசத்திலையும் தெலுங்கானாலையும். ஸோ மறைந்த மனோஜ்குமார் கிராந்தி அவர்கள் தான் இந்த கம்பெனிக்கு ஃபவுண்டர். ஸோ இப்போ இவருடைய ஒய்ஃபும் மகளும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு வராங்க. பாரத மல்லிகா ரத்னகுமாரி கிராந்தி, கிராந்தி சாய் கீர்த்தனா, இவர்கள் ரெண்டு பேரும் தான் இப்போ ப்ரமோட்டராக இருக்காங்க. இவர்களுடைய HUF ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி ஷேர்ஸை தான் வந்து இப்போ ஆஃபர் ஃபார் சேலில் செல் பண்ண போகிறாங்க. ப்ளஸ் ஃப்ரெஷ் இஷ்யூவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ சூப்பர் தான். மார்ச் 2023 2031 கோடியாக இருக்குது. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் பார்த்தோன்னா 2023 71 கோடியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பார்த்தோம் அப்படின்னா 19.24 crores இருக்குது. ஸோ சூப்பர் தான். நெட்ஒர்த் ஓகே, ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஓகே. டோட்டல் பாரோயிங் அப்படின்னு பார்த்தோன்னா 460 கோடி கடன் இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி 1.34 இருக்குது. கடன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மற்றபடி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த் எல்லாமே சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் பியர் கம்பெனிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டைட்டன், தங்கமயில் ஜுவல்லர்ஸ், கல்யாண் ஜுவல்லர்ஸ், த்ரிபுவன் தாஸ். ஸோ இந்த 4 கம்பெனிஸாக RHPயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டைட்டனை வந்து நம்ம கணக்கிலேயே எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப பெரிய கம்பெனி. ஸோ அதோட மனோஜ் வைபவ் வந்து நம்ம கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ மற்றபடி தங்கமயிலும் கல்யாணும் பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியா கம்பெனிஸ் தான். ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம தங்கமயிலையும் கல்யாணையும் நம்ம எடுத்துக்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்க்குறப்ப தங்கமயில் அண்ட் கல்யாணம் கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக தான் இருக்காங்க. ஸோ சூப்பர் தான். மற்ற எல்லா பேராமீட்டர்ஸும் கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்குது. பி மல்டிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா தங்கமயில் ஜுவல்லரி 14, கல்யாண் ஜுவல்லர்ஸ் 55 இருக்காங்க. ஸோ இப்போ ஐபிஓ வர்ற வைபவ் ஜுவல்லர்ஸ் பார்த்தோன்னா 215 ரூபாய் வந்து ஐபிஓ ப்ரைஸ், 18.32 ரூபாய் ஏர்னிங் பெர்ஷன் வச்சோன்னா 11.7 பிஇ மல்டிபிள் ஐபிஓ வர்றாங்க. ஸோ ஃபேர்லி வேல்யூடு ஆர் சீப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு வந்து லிஸ்ட் ஆச்சு. இதுவும் ரீட்டெயில் ஜுவல்லரி பிஸ்னஸில் தான் இருக்காங்க. பட் நம்ம இந்தியாவில் ஈஸ்ட் சைடு கொல்கட்டாவில் இருக்காங்க அப்படின்றனால கூட வந்து RHPயில் லிஸ்டட் பியர்ஸாக எடுத்துக்காமல் இருக்கலாம். பட் நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக லிஸ்ட் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். சென்கோ கோல்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா 24 PE மல்டிப்பில் ட்ரேட் ஆகிட்டு வர்றாங்க. ஸோ ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 316 ரூபாய்க்கு ஐபிஓ வந்தாங்க. ஸோ இப்போ கிட்டத்தட்ட 500 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி 21 செப்டம்பர் அன்னைக்கு மார்க்கெட் டவுனு. ஸோ இந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா சென்கோ கோல்டு கிட்டத்தட்ட 5%க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கு. ஏன்னா இந்த டைமில் ஸ்மால் கேப் எல்லாமே பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூவாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்குறப்ப எந்த கம்பெனி ரொம்ப சீப்பான வேல்யூவில் இல்லை ஃபேர்லி வேல்யூடாக இருக்கோ அதில் தான் வந்து இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. அப்படி பார்க்குறப்ப 11.7 PE மல்டிப்பிள் ஐபிஓ வர்ற வைபவ் ஜுவல்லர்ஸ் வந்து ஓகேன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 22 ஓப்பன் ஆக போகுது. க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 26. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய், ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேன் 215 ரூபாய். ஒரு லாட் அப்படிங்கிறது 69 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி என்பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 270 கோடி. ஸோ 270 கோடி அப்படின்றனால T2D லிஸ்ட் ஆக மாட்டாங்க. 250க்கும் கீழே இருந்தாங்கன்னா தான் T2D லிஸ்ட் ஆவாங்க. ஸோ அதனால 5% சர்க்கியூட் லிமிட் இருக்காது. பட் இருந்தாலும் இஷ்யூ சைஸ் ரொம்ப கம்மி அப்படின்றனால அலாட் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். ஆஃபர் ஃபார் சேல் 60 கோடி, ஃப்ரெஷ் இஷ்யூ 210 கோடி. ப்ராஃபிட் மேக் பண்ண கம்பெனி தான் அப்படின்றனால ரீட்டெயில் ரிசர்வேஷனாக 35% ஒதுக்கியிருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வருது அக்டோபர் 3, அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகிறது அக்டோபர் 4, ஷேர்ஸ் டிமாட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது அக்டோபர் 5, லிஸ்ட் ஆக போகிறது அக்டோபர் 6. ஸோ இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக நமக்கு 14,835 ரூபாய் தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 21 செப்டம்பர் அன்றைக்கி கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் டைம் இருக்குன்றனால. ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தோன்னா பிக் ஷேர் சர்வீசஸ் ப்ரைவேட் லிமிடெட். அலாட்மெண்ட் ஸ்டேட்டஸ் வந்தோடனே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாங் டேர்முக்கு என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 100%, ஆஃப்டர் ஐபிஓ 74.27% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ சூப்பர் தான். ஃபைனான்ஷியல்ஸ் ஓகே நம்ம எடுத்துக்கலாம், குட்னு எடுத்துக்கலாம். டெப்ட் தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது.
பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்க மயில், டைட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேர்லி வேல்யூடு ஆர் சீப் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் கீழே போகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் 11.7 பிஇ மல்டிபிள் அப்படின்றது ஓகே தான். ஸோ லாங் டேர்முக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபைனல் வியூ அப்படின்னு பார்த்தோன்னா நான் இந்த ஐபிஓலாம் அப்ளை பண்ணலான்னு தான் இருக்கேன். எத்தனை அக்கௌண்ட், எத்தனை லாட் அப்படின்றது சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்து தான் நான் டிசைட் பண்ணுவேன். பட் இந்த ஐபிஓலாம் அலாட்மெண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஏன்னா இஷ்யூ சைஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படின்றனால. நீங்கள் இந்த ஐபிஓலாம் அப்ளை பண்ணலான் இருக்கீங்களா அப்படின்ற உங்களுடைய ஒப்பீனியனை நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லோருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.